இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். அரச சார்பற்ற மற்றும் தனியார் துறை தொழிற்சங்கங்கள் பல ஒன்றிணைந்து இன்று நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்து வருகின்றனர். மக்கள் விருப்பத்துக்கு தலைவணங்கு அரசாங்கம் வீட்டுக்கு செல்லும் தொனிப்பொருளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரச சார்பற்ற மற்றும் தனியார் தொழிற்சங்கங்கள் பல ஒன்றிணைந்து நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் விருப்பத்திற்கு தலை வணங்கும் அரசாங்கம் வீட்டுக்கு செல்லின்ற துணைப்பொருளில் இந்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போக்குவரத்து, சுகாதாரம், மின்சாரம், தபால், தோட்டத்துறை, வங்கிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் இந்த பணி பகிஷ்கரிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், முதலீட்டு வர்த்தக வலய ஊழியர்களும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான இந்த அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் கடைகள் மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டு பல்வேறு சேவைகள் இடைநிறுத்தப்பட்டதோடு நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களிலும் இதற்கான முழு ஆதரவை வழங்கியிருந்தனர். அத்துடன் புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் புகையிரத தொழிற்சங்கங்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதன் காரணமாக புகையிரத சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. மேலும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றும் ஒரு சில தனியார் பேருந்துகள் சேவைகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடளாவிய ரீதியிலான பணி பகிஷ்கரிப்பு காரணமாக குடிவரவு, குடி அகழ்வு திணைக்களத்தின் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அங்கு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இந்நிலையில் அரசாங்கம் 7 நாட்களுக்குள் பதவி விலகாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் இணை அழைப்பாளர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார்.